மூன்றாவதாக பைதுல் மக்ஸுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பா ஷே யூசுப் அபு சுனைன் அஹபிதுல்லா இருந்தார்கள். ஹுத்பாவோட தலைப்பு நீதி நேர்மை, மக்களுக்கான சீர்திருத்த பணிகளை பற்றிய உபதேசம். ஹம்து சலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அடியார்கள் எல்லா விடயங்கள் ஆபத்தனுடைய எல்லாங்களை பாதுகாக்க வேண்டும். சில விடயங்கள் நாங்கள் விரைப்போம், பாதகமாக நினைப்போம், அதில் நமக்கு கயிறு இருக்கும் என்று சொல்லி சூரா பக்கரா 215 வசனத்தை ஓதி மூமிங்களே, பொதுவாக இன்று இஸ் கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டு தான் நாம் தேட வேண்டும், பிற இடத்துல கண்ணியம் தேடக்கூடாது. இப்படி மசூத் சொன்னாங்க, நாங்கள் உமரல் இல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போது கண்ணியமாக வாழ்ந்தோம். ஏன்னா இஸ்லாம் உமரல் இல்லாத இஸ்லாம் நமக்கு ஒரு பக்கபலமாக அமைந்தது, அவருடைய ஹிஜ்ரத் நமக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது, அவருடைய ஆட்சி நமக்கு ஒரு அருளாக கிருபியாக அமைந்தது. எனவே நாங்கள் உமரல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் சுதந்திரமாக காபத்துல்லா பக்கத்து தொல்ல முடியவில்லை, அவர்கள் தடையாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. எனவே பொதுவாக சாபாக சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு வந்து விட்டான், உங்களுக்கு மிருதுத்தன்மையும் உண்மையான மார்க்கமும் கிடைக்கும், எப்பொழுது நல்லாமல் உங்களுக்கு தொலை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு தேவை, இப்படிப்பட்ட ஒரு நீதி நியாயம் நேர்மை உள்ளவர்கள் நமக்கு தேவை என்று சொல்லிவிட்டு, நல்ல மக்கள் எப்பொழுதுமே நல்காரியங்களே விரைந்து செயல்படுவார்கள், எங்களை சாதகமான பாதகமான எல்லா நன்மைகளை எங்களை அழைப்பார்கள், எங்களுக்கு அஞ்சு நடப்பார் என்ற அம்பிய 90 வசனத்தை ஓதி, பொதுவாக உமரனுடைய கபரை ஒளி ஒளிவிட்டுட்டும், அவர்கள் எங்களுடைய மஸ்ஜிதை ஒளியூட்டியது போன்று என்று அழிகள் இல்லாதவர்கள் ரமலான் காலத்திலே மஸ்ஜிதுகளை கடந்து செல்லும் போது விளக்குகள் வெளிச்சங்கள் இடப்பட்டிருந்தன, விளக்குகள் இடப்பட்டிருந்தன, ஒளி விளக்குகள் ரமலான் காலத்தில் அடையாளத்துக்காக உடனே துவா செய்தார்கள். உமர் இல்லாதவர்கள் கபரை அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும், எங்களுடைய மஸ்ஜிதுகளை ஒளியாக்கியது போன்று அவருடைய கபரை ஒளியாக்கட்டும். எனவே இப்படியான விடயங்கள் அந்த காலத்தில் நடந்ததுக்கான சான்றுகளை முன்வைத்துவிட்டு, பொதுவாக எப்பொழுதுமே தொழுகைகளை பணிந்தாருங்கள், ஒற்றுமை கடையாடு கடைபிடியுங்கள், எப்பொழுதும் நீங்கள் தொழுகையிலே நீங்கள் பொறுப்போக்கு செய்து விடுமோ அமளி பாகத்தை கொண்டு மஸ்ஜித் அக்ஸாவை நீங்கள் திலாவத்தை கொண்டு குரான் திலாவத் திக்ர்களை கொண்டு நீங்கள் செழிப்பாக்குங்கள், எப்பொழுது உலமாக்களோடு சேர்ந்து அமர்வதை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் சோம்பேறிகளை அறக்க வேண்டாம், எந்த நேரத்திலும் நேரங்களை வீணாக்க வேண்டாம், அமர்கள் இல்லாமல் நேரங்கள் கழியாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொதுவாக உண்மையாக ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும், ஜுமா ஜமா தொழுகைகளை பேணிதலாக இருக்க வேண்டும், முன்பின் சுனத்துகளை பேண தொழ வேண்டும், தொழுகையில் எதுக்கு தஸ்பீத் இஸ்திக்பார்களை பேணிதலாக இருக்க வேண்டும், தன்னைத்தான் எப்பொழுதுமே சுய விசாரணை செய்து கொண்டிருக்க வேண்டும், இரவு நேரங்களை வீணாக கழிக்காமல் வணக்க வழிபாடுகளை கழிக்க வேண்டும், நெடுநிசையில் தொழ வேண்டும், துவா கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இரவு நேரங்களில் மஸ்ஜிதுக்கு வருவது சிறப்புண்டு. இருள்களிலே மஸ்ஜித் நடந்து வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே மூழ்கக்கூடியவர்கள், இரவு நேரத்தில் மஸ்ஜிதுக்கு இருள்கள் நடந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள் மூழக்கூடியவர்கள், மூழ்கி இருப்பவர்கள், அப்படியே உள் ரஹமத்துக்குட்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுகையிலே தொழுதுபட்டு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலம் எல்லாம் தொழுகையில் இருக்கிறார், தொழுதுபட்டு இந்த தொழுகை எதிர்பார்த்திருப்பது தொழுகையில் இருப்பதற்கு சமம், மலக்குமார்கள் அவருக்கு இவரை மன்னிப்பாயாக இவர் ரஹமசிவாய் துவாச்சி, எனவே தொழுகையிலே கவனம் செலுத்துங்கள், தொழுகையில் இருந்து தொழுகை எதிர்பாருங்கள், எப்பொழுதுமே எங்களை மன்னித்து எங்களை வேதனை செய்யாமல் பாதுகாப்பான் துவாச்சி விட்டு, உமரில் இல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது ஜிபில் இறங்கினார்களாம், நபி சொல்லாஸ் சொன்னார் முகமது முகமது அலாஸ் அவர்களே, வானத்தில் உள்ளவர்கள் கூட உமர் அலி இஸ்லாத்துக்கு வந்ததை பார்த்து மகிழ்கிறார்கள், நன்மாராயம் பெற்றுக் கொள்கிறார்கள், எப்படி அப்படி இல்லாமல் இருக்க முடியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவின் மூலம் இத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லி உடைய பேசுகிறோடையும் குர்ஆன் பிறகு இறங்கும், எப்படி எனக்கு பின்னால் நபி வரது உமர் தகதி என நபித்துவம் இல்லை, எனவே ஒவ்வொரு உம்மத்திலும் உள்ளத்தில் உதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருவர் இருந்தால் அது உமர் தான் என்று சிறப்பித்துக் கொண்டார்கள். எனவே பொதுவாக கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட உமரில் போன நீதியான நேர்மையான ஆட்சியாளர்கள் தான் நமக்கு தேவை. எப்பொழுதும் உமரலில்லாதவர்கள் உமரலில்லாதவர்கள் எப்பொழுதும் பஜார்களில் வியாபாரம் செய்யும் பொழுது மார்க்க விளக்கம் அந்த வியாபாரத்தை பற்றி விளக்கம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் என்று கட்டளை பிறப்பித்தான், ஹராமான தொழில்கள் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டும். எனவே இப்படியான தன்மை உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் எங்கே என்று நம்முடைய சமூகம் கொலைக்கும் அச்சுறுத்தலுக்கும் இரத்தம் மூழ்வதற்கும் வீடுகள் தகர்க்கப்படுவதற்கும் நோவினைப்படுத்தப்படுவதற்கு முகம் கொடுக்கார்கள். இப்படியான நீதியான நேர்மையான தைரியமுள்ள ஆட்சியாளர்கள் இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு இப்படி நடக்கின்றன என்ற விடயத்தை சொல்லிவிட்டு, எப்பொழுதும் மூமிங்களே நீங்கள் நட்பாக்கியம் அடைய வேண்டும் நினைத்தால் உங்களுக்கு மன திருப்தி இருக்க வேண்டும், போதுமன்ற மனதில் இருக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு முடிவெடுத்திருக்கின்ற அளந்திருக்கின்ற விடயங்கள் நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும். எனவே அது எப்பொழுதுமே இப்படியான தன்மை இருக்கின்ற பொழுதும் நமக்கு கேள்வி கணக்கு லேசாகும், என்ன கேள்வி கணக்கு என்னுடைய நியமத்தை எவ்வளவு அதிகமாக கிடைக்குமோ அந்த அளவு கேள்வி கணக்கு இருக்கிறது. எனவே உங்களுடைய நீதி நேர்மை நமக்கு இந்த காலத்திலும் அவசியப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அனசொல்லை அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், பொதுவாக உமர் அலி இல்லாதவர்கள்
மசீதியில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இரண்டு வெளிநாட்டு தூதுவர்கள் இருந்தார்கள். சொன்னவர்கள் வந்து அந்த ஹர்முஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய ஆட்சி உட்பட்ட இரண்டு பேர் வந்தார்கள். சொன்னார்கள், இது உண்மையிலே ஒரு சர்வசாதாரணமான ஒரு அரசராக இருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கின்ற சாதாரணமாக மசீதியில் தூங்கி கொண்டிருக்கிறார் ஹலீஃபா. உடனே ஒரு நாள் எப்படி ஒரு ஒரு ஒட்டகம் ஈராக்கிலே இடறி விழுந்தாலும், பாதை சரியில்லாமல் இடறி விழுந்தாலும் கேமத்தினாலே அல்லாஹ் அதையும் என்னிடம் கேட்பான். இப்போ ஒட்டகம் இடறி விழுகின்ற அளவுக்கு பாதையினை சரியாக போட்டு கொடுக்கவில்லையே உமரே, அந்த அளவுக்கு நீதி நேர்மை மிருகங்களுக்கும் உரிமைகளை பேணுகின்ற ஆட்சியாக இருந்தது. நீங்கள் கஸ்ஸா மக்களே, நாங்கள் உங்களை நாங்கள் உங்களை உங்களுக்கு அவனை கண்ணீர் வடிக்கிறோம், உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து நாங்கள் அழுகிறோம், உங்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமைகள் ஏன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமைகள் உமரலையான போன்றவர்கள் இல்லை இருந்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்திருக்காமல் பக்கபலமாக இருந்திருப்பாங்க என்று அப்படி அந்த அப்படியான அப்படி நீதி நேர்மை உள்ள அப்படியான தைரியம் உள்ள ஆட்சியாளர்கள் இல்லாததை நாங்கள் வருந்துகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக உமர்லினுடைய காலத்திலே உமர்லின் நீதி நேர்மை உள்ளவர்கள் இருக்கின்ற பொழுது கனிமத் பொருட்களே எல்லாவற்றையும் ஒரு அரசன் கட்டிய, அதாவது கிஸ்ராவுடைய மன்னர் கட்டிய அவர் பாவித்த வால், அதே பண்ணுடைய இருப்பு பட்டி, அவருடைய ஆடம்பரமான ஆடைகள் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டன. உமர் சொன்னாங்க, இந்த இதையும் கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடிய உண்மையிலே அமானிதம் பேணக்கூடியவர்கள் தான் சொல்லப்படுது. அலியலியா சொன்னார்கள், அலியலியா உமரலியா பார்த்து சொன்னார்கள், உமரே நீங்கள் பக்குவமானவராக பேணுதலானவராக இருந்தீர்கள், எனவே உங்களுடைய குடிமக்களும் பக்குவமான பேணுதலானவராக குடி ஆட்சியாளர் நீதி குடிமக்களும் நீதி உள்ளவர்களாக நேர்மையானவர்களாக இருந்தார்கள். எனவே மறுமையினால் அதுக்கான தயாரிப்பும் உங்களுடைய சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள், மகாசபதினர் செய்து கொள்ளுங்கள். அன்றைய நாள் எதுவுமே அல்லாவுக்கு மறையாது, நம்முடைய அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். எனவே இமாம் இப்னு ஸ்ரீ ரஹிமஹுல்லாஹுடன் கேட்கப்படுது, ஏன் கவலையோடு இருக்கிறவங்க கவலையோடு இருந்தார்கள் அபுபக்கர் அவர்கள், அவருடைய புனைப்பேர் அபுபக்கர், என்ன இது கவலை செஞ்சலம் வாடிய முகத்தோடு இருக்கிறது, இல்லை நான் 40 வருடங்களுக்கு முன்னால் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறேன், 40 வருடங்களுக்கு முன்னால் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறேன். என்ன அடிந்து வருங்கள், ஒரு நப்ஸ் தான் வாழ்க்கையை வீணாக்கி விட்டு அல்லாவுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி விட்டேன் எனக்கு கை செய்தேன் என்று சொல்ல முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதும் அல்லாவுடைய அடியார்களே எந்த கட்டத்திலும் தௌபாவை நீங்கள் ஒரு நோய்க்கு எப்படி மறந்தோ அதே போன்று பாவங்களுக்கு தௌபாவை மறந்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தௌபா செய்கின்ற பொழுது அந்த தௌபா சொர்க்கத்தின் பக்கம் விட்டு செல்லும். எப்பொழுதுமே தௌபா செய்யக்கூடிய உள்ளம் அது கண்ணாடி போன்றது, எல்லாவற்றையும் அது புதஞ்சு கொள்ளும், கண்ணாடியில் எல்லாமே அப்படி படும், கழுகி விட்டால் சுத்தமாகுவது போன்றுதான் அந்த உள்ளம் கண்ணாடி போன்று பழுங்கி போன்று சுத்தமாகி விடும். தௌபா பிங்களோட தௌபாச்சியை ஒரு மக்களோட உட்காருங்கள், அல்லாவுடைய ரஹமத் நல்லவர்களோடு நெருங்கி இருக்கிறது, ரஹமத் எப்பொழுதுமே கை சேதப்பட்டு பச்சாதாபட்டு அழக்கூடிய அல்லா ரஹமத் இருக்கிறது, அப்படியானோடு சேர்ந்து இருந்து நீங்கள் தௌபாவை மேற்கொள்ளுங்கள். தூய்மையாக கண்ணாடி அப்படி கழுகப்பட்டால் தூய்மையாகும், அது போன்று தூய்மையாக மாறுவீர்கள் சொல்லி இஸ்திகபா செய்து இஸ்திகபா செய்யுமா முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை அந்த சொலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாவுடைய அடியார்களே உள்ளங்கள் எல்லாம் கவலைப்படுகின்றன, கண்ணால் கண்ணீர் வடிகின்றன, எப்பொழுதும் அல்லாவுடைய திருப்தியான வார்த்தையை நாங்கள் மொழியும் அதிருப்தியாக பேச மாட்டோம். எனவே கஸா மக்களே உங்களுக்கு நடக்கின்ற அநியாயத்தை பார்த்து நாங்கள் வருந்துகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், பொறுமை செய்யுங்கள், பொறுமைக்கு கூலி இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, நீங்கள் பொறுமைக்கு உதாரண புருஷர்களாக இருக்கிறீர்கள் என்றவர்களை ஊக்குவித்து விட்டு பாராட்டி விட்டு ஆதரவு சொல்லிவிட்டு எனவே உண்மையிலே விடிவு இருக்கிறது. காலையில் வந்து பிரச்சனை, மாலையில் நீங்களா, மாலை வந்து காலையில் நீங்களா, நீங்கள் சில விடயங்கள் உங்களுக்கு பாதகமாக பாரமாக வெறுப்பாக பார்க்கிறீர்கள், அதில் உங்களுக்கு நலவு இருக்கிறது என்ற தாயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி வெறுப்பான விடயங்களை தாண்டும் பொழுதுதான் சொர்க்கம் போகலாம், இச்சைகளை தாண்டி நான் நரகம் தான் போக முடியும். எனவே உங்களுக்கு வெறுப்பான விடயங்கள் சூழ்ந்திருக்கின்றன, உங்களுக்கு சொர்க்கம் விடிவாக கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு இறைவனின் பக்கம் முன்னோக்குங்கள், அல்லாவின் பக்கம் முன்னோக்கி பச்சாதப்பட்டு நம்பிக்கையோடு துவா கேளுங்கள். எங்களுடைய கைதிகளை எல்லாம் விடுவிக்க வேண்டும், எங்களுடைய சுகதாக்களுக்கு எல்லாம் பாக்கியங்களை கொடுக்க வேண்டும், எங்களுடைய நோயாளிகளுக்கு ஷிஃபா கொடுக்க வேண்டும், எங்களுடைய எல்லா விடமான சிரமப்படக்கூடிய சிரமங்களை அகட்டி வைக்க வேண்டும், எங்களுடைய அக்ஸாவை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று துவா செய்துவிட்டு காலாகால நிலவையே கேட்டுக்கொண்டிருங்கள். அல்லாவுடைய அருள் காற்றுகளுக்கு நீங்கள் முகம் கொடுங்கள், அருள் காற்று படுகின்ற வம்புகளில் ஈடுபடுங்கள். அதே போன்று அல்லாவுக்கு உண்மையிலே சில கட்டங்களை வீசுகின்ற தண்டல் காற்றுகள் இருக்கின்றன, அருள் காற்று இருக்கின்றன, நாடியவர்களுக்கு அந்த அருள் காற்று எல்லாம் பட வைக்கிறான். எனவே எல்லாவிடத்திலே உங்களுடைய குறைகளை மறைக்குமாறும், உங்களுடைய அச்சங்களை போக்கி அபயம் அளிக்குமாறும் துவா கேளுங்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸை இறுதியாக வேண்டிக் கொண்டு நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் யூசுஃப் அபு சுஹைப் ஹஃபிதுல்லாஹு அவர்கள் தன்னை ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். எனவே மூன்று ஹுத்பாக்களும் வாழ்க்கையில் நமக்கு தேவையான படிப்பினைகளை முன்வைத்தன. முதலாவது மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, பாதுகாப்பு நிம்மதியுடைய முக்கியத்துவமானுடைய பிரதிபலன்கள் என்னவென்பதை நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பான சூழல் மனதிலும் வெளிச்சூழலிலும் உடம்புக்கும்
மார்க்க சட்டங்கள் எல்லா விடயங்களையும் பாதுகாக்க தமிக்கப்பட்டிருக்கிற யாசிர் துவஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்கா முக்கரமோட ஹுத்பாவில் குறிப்பிட்டார்கள். இரண்டாவது பணிவினால் ஏற்படும் பலாபலன் கண்ட தலைப்பிலே மதினாவினுடைய பணிவென்றால் என்ன, பணிவுக்கு என்ன பயன் கிடைக்கும், பணிவுள்ள அடையாளம் என்ன, நபியுடைய பணிவுக்கான அடையாளங்கள் சான்றுகளை முன்வைத்து பெருமை எப்பொழுதும் நரகத்து கட்டி தள்ளும், பணிவுதான் சொர்க்கத்து கட்டி தள்ளும் என்ற அந்த அழகான ஹொத்துபாவை சொலாஹுல் புத்தே ஹபிலோ நிறுத்தியிருந்தார்கள். மூன்றாவது, நீதி நேர்மையான ஆட்சியாளர்கள் இல்லாதது ஒரு நமக்கு ஏற்பட்ட ஒரு கைசேதம். உமரலியாதன் போன் நீதியான நேர்மையான தைரியமான தலைவே தலைவர்கள் நமக்கு ஏற்பட வேண்டும், உண்டாக வேண்டும், அவர்கள் மூலம் இந்த அநியாயங்கள் முடிவு கட்டப்பட வேண்டும் என்ற நீதி நேர்மையுடைய முக்கியத்துவமும், அந்த உமரலியாதன் போன்ற கருணை உள்ள பாசமுள்ள தைரியமுள்ள ஆட்சியாளர்களுடைய அவசியம் என்ற தலைப்பிலே மூன்றாவது மசூல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஷேக் யூசுப் அபுசுலேஹாபுதோனில் திருந்தார்கள். மூன்று ஹுத்பாக்களும் பிரயோசனம் அடைவோம், மக்களுக்கும் எத்தி வைப்போம், பிறரையும் பயனடைய வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடுகிற நண்பர் ரிஸ்வான், நிகழ்ச்சி தொழில்பதில் படுகிற நண்பர் ஷர்பானுக்கு நன்றி செலுத்தியவனாக, உங்கள் அனைவருக்கும் முதல் ரஹமத்து பரக்கத் செய்வனான துவா செய்வனாக, மீண்டும் ஒரு மனாபு இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.